தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், சுபகாரிய தடை போன்ற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு நாள் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற ஆடி பௌர்ணமி நாள். இந்நாளில் அம்மனை வழிபாடு செய்தால் அளவில்லாத ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியோடு முன்னேற்றமும் நமக்கு ஏற்படும். நாம் இப்போ சொல்ல போகிற எளிமையான அம்மன் வழிபாடு வீட்டிலும் செய்யலாம், அம்மன் கோவிலுக்கு சென்றும் செய்யலாம். வீட்டில் செய்யும்போது நமது பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படம் அல்லது அம்மன் திருவுருவ சிலைக்கு தேங்காய், செவ்வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, சிவப்பு நிற மலர்கள், மாதுளம்பழம் நெய்வேத்தியமாக வைத்து நெய்தீபம் ஏற்றி தூப தீபங்கள்லாம் காண்பித்து மாலை நேரத்தில் வீட்டில் வழிபட்டு இந்த பிரசாதங்களை நமது வீட்டில் உள்ளவர்களுக்கும் பிறருக்கும் நம்ம வந்து வழங்கணும். அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தால் மாலை நேரத்தில் தேங்காய், செவ்வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, மாதுளம்பழம், செவ்வரளி மாலை, ஊதுபத்தி, கற்பூரம், சிவப்பு நிற ஆடை வைத்து அம்மன் கோவிலில் நமது பெயரில் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். பிரசாதங்களை நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நாம் வந்து கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த தானங்கள் வந்து அன்றைய தினம் வந்து செய்யணும். இந்த எளிய வழிபாட்டை செஞ்சோன்னா வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியோடு முன்னேற்றம் ஏற்படும். நன்றி.